முடியாது. சூப்பரான ஐடியா தான். சோ இப்படி ஒரு பென்சில்ஸ் ரெடி பண்ணி அதை நீங்க எக்ஸாம் சென்டருக்கு எடுத்து போனீங்கன்னா அதை பார்த்து நீட்டா எக்ஸாம் எழுதி முடிச்சிடலாம். இப்போ நீங்க பார்த்த எல்லாமே சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், இது வந்து ஏபிசிடி அப்படிங்கிற விஷயத்துல நீங்க பார்த்து பண்ணிடுவீங்க. ஆனா இதுல எஸ்ஏ எக்ஸாம்ஸ் இருக்கு, அது எந்த எஸ்ஏ கேட்கறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆன்சரை நீங்க படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா வசதியா இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதுக்கு எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேரையும் நீ கிளைண்டா சேர்த்துக்கிட்டே வர ஷேரிங்ல வர ஏனிங்ல உங்களுக்கு ஒரு கட்டு கொடுத்துறேன் சொல்ல அவங்களும் சரிங்கிறாங்க அவங்க. பட் இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் சொல்லி மக்க பண்றதுக்கான சரியான நேரம் இருக்காது. இவன் மொதல் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும், அதுக்கப்புறம் அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டான வரிசையில மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் மொபைல் டைப் பண்ணி அனுப்பணும். ஆன்சர்ஸையும் மனப்பாடம் பண்ணி டைப் பண்ணி அனுப்புறதுக்கு டயர் இருக்காது. சோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னா என்ன மாதிரி ஒரு இன்னொரு ஜீனியஸ் வேணும், யாரை கேட்கறா அப்படின்னா அந்த பேங்க் நோட்டு வரனாலே அவனை கேட்கறான். அவன் நம்ம பிளானுக்கு ஒத்து வந்தானா ஒரு பாதி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நான் மனப்பாடம் பண்ணி டைப் பண்ணி அனுப்பிச்சிருவேன், இன்னொரு பாதி கொஸ்டினுக்கான ஆன்சரை அவன் மனப்பாடம் பண்ணி டைப் பண்ணி அனுப்பிச்சிருவா, அவனுக்கு நம்ம ஒரு ஷேர் கொடுத்துடலாம். பட் இதுக்கு பேங்க் ஒத்துக்கிட்டா உண்டு இல்லைன்னா இந்த பிளான் இல்ல அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா சொல்லி முடிக்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பேங்க்கு அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான டேட், அந்த டேட்ல எவனோ ரெண்டு மூணு பேர் வந்து இவனை அடி அடி நடிச்சு எங்கேயோ ஒரு குப்பையிலுக்கு நடுவில் தூக்கி போட்டு போயிருக்காங்க. அவன் அங்கிருந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள அந்த எக்ஸாமுக்கான டேட் முடிஞ்சு போயிடுது. அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பையும் அவன் இழந்துறான். இவனோட அம்மா துணி துவச்சு அயன் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட